ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈஸி கிராட்சின் தமிழ். இன்றைக்கி வந்து நம்ம போராக்ஸ் ஆக்டிவேட்டர் இல்லாமல் தான் ஸ்லைம் பண்ண போகிறோம். அதுக்காக நான் ஃபெவிகம் வந்து ஒரு பாட்டில் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அவ்வளோ வந்து எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சமாக வந்து ஊற்றி ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா வந்துச்சு அப்படின்னா நிறையா ஊற்றி ட்ரை பண்ணுங்கள். இது வந்து ஒரு பவுடர் வச்சு தான் அதை நம்ம ஆக்டிவேட்டரை யூஸ் பண்ண போகிறோம். இதுக்கு கலருக்காக நான் க்ரீன் கலர் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வந்து எந்த கலர் பிடிக்குதோ அந்த கலர் வந்து எடுத்துக்கோங்க. நான் அதுக்கப்புறம் வந்து வேறு கலரில் சேஞ்ச் பண்ணிட்டேன். அண்ட் இதுக்கு ஆக்டிவேட்டருக்காக நான் க்ளீனிங் பவுடர் தான் எடுத்திருக்கேன். இதோடய ப்ராண்ட் வந்து எனக்கு சரியாக தெரியல. ஆனால் இதே மாதிரி பவுடர் உங்கள்கிட்ட கிடச்சிச்சு அப்படின்னா நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். அந்த இதுலேயே போராக்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு. அதனால தான் நான் பண்ணி பார்த்தேன். எனக்கு ஸ்லைமே நல்லா வந்துச்சு. அதை வந்து நம்ம அந்த க்ளீனிங் பவுடரை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிட்டே இருக்க போகிறோம். மிக்ஸ் பண்ணும்போதே நம்மளுக்கு ஸ்லைம் வர்றது வந்து தெரியும். ஆனால் இது மட்டு ஸ்லைம் மாதிரி தான் இருக்கும். ரொம்ப சாஃப்டாக இருக்காது. ஆனால் விளையாடுறதுக்கு வந்து நல்லா. இப்போ வந்து இதை மிக்ஸ் பண்ணிட்டே இருந்ததுக்கப்புறம் நம்மளுக்கு ஸ்லைம் வர மாதிரி தான் இருக்கும். நீங்கள் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, ஆட் பண்ணி. ஆனால் ரொம்ப அதிகமாக ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த பவுடர் தான் அதிகமாக இருக்குமே தவிர ஸ்லைம் வந்து வராது. அதனால் தேவையானதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அண்டு கலர் வந்து நான் ஒரு லைட் க்ரீன் மாதிரி மாற்றிட்டேன். ஏன்னா அந்த க்ரீன் வந்து ரொம்ப நல்லா இல்லாததுனால தான். இப்போ வந்து ஸ்லைம் கிடச்சிருச்சு. ஃபர்ஸ்ட் வந்து இது ஃபர்ஸ்ட் இருக்கும்போது ஃபோம் கிளே அந்த மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஆயில் வாஸ்லின் இதெல்லாம் ஏதாச்சும் சேர்த்து ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு ஸ்லைம் மாதிரியே வந்துடும். எடுத்து மிக்ஸ் பண்ண தான் நம்மளுக்கு ஸ்லைம் வந்து வரும். நம்ம ஸ்பூனில் எடுத்து மிக்ஸ் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா அது வந்து பாதி ஸ்லைம் வந்து வேஸ்ட் ஆகிரும். அண்டு தேவைப்பட்டால் நம்ம ஆயில் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணும்போது ஸ்லைம் நம்மளுக்கு இழுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அண்ட் இப்போ வந்து ரெடி ஆகிடுச்சு. ஃபர்ஸ்ட் வந்து க்ளே மாதிரி இருந்துச்சு, அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கும்போது ஸ்லைம் மாதிரி வந்துச்சு. உங்ககிட்டே அந்த மாதிரி க்ளீனிங் பவுடர் இருந்துச்சு அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய பேர் வந்து போராக்ஸ் ஆக்டிவேட்டர் இல்லாமல் தான் கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து போட்டிருக்கேன். நீங்கள் வந்து தம்ப்நெயிலில் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். பாருங்கள், இதில் வந்து நம்மளுக்கு ரெண்டு பொருள் மட்டும்தான் தேவைப்படும். அதுக்கு மேலே எதுவுமே தேவைப்படாது. பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சதால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாமே ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனல் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்க. அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ரெகுலராக சப்போர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னா சேனலை வந்து ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள்.